வந்தா சந்திர மம்மி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். சத்யராஜை பார்த்துட்டு கூப்பிட்டு இது சரியா தவறா நான் பாட்டியோட ஒப்பீனியன் கேட்க போறேன். என்ன திருண்டா இருக்குது அப்படிங்கிற. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், நான் வந்துட்டு இப்படி அருமையான காட்சியோட போயிட்டு இருக்கிறோம். யார் வீட்டுக்கு போகிறோம்? நீங்கள் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதிகமாக அங்கே போய் வீடியோ கவரேஜ் நான் பண்ணதில்லை. அம்மாவோட டாடி வீடியோ வீட்டுக்கு தான் போகிறோம், அதாவது என்னோட தாத்தா. தாத்தா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா சொன்னீங்களா? ஆ, போயிட்டு சொல்லலாம். தாத்தா வச்சுட்டு சொல்லுவோம். வேறு எங்களுக்கு நிழல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொண்டே காரை பார்க் பண்ணிடலாம். அப்படி ஒரு கா ஒரு லாரி, பழைய லாரி டைப். ஆனால் எங்கள் ஊரை சுற்றி எல்லா பக்கம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரோடு விட்டு வீட்டில் எல்லாமே ஃபாரின் ரேஞ்சுக்கு பண்ணி பாய்க்கு ஓரளவு நிறுத்தினா அவங்க நிறுத்திட்டாங்க, நாங்கள் தான் டைரக்ஷன் கொடுத்துட்டுருக்குறோம். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. கீழே விடாமல் மேலே ஒரு லேயர் இந்த மாதிரி கம்பியை போட்டுட்டு செயின் லிங்க் மேலே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏற முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்த நேரம் வர்றப்பல சூப்பராக தெரிஞ்சுது. இந்த ரோடு ஃபுல்லாக புதுசாக போட்டிருக்காங்க, அடுத்த வர பக்காவாக இருக்கும் நினைக்கிறேன். ஏமா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல் பெருசு பண்ண போகிறாங்க எல்லாமே. இதுமாதிரி நாலு வழி பாதை தான். ஆ, சந்திர மம்மி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் ஆடியன்ஸுக்கு. நானா? ஆமாம், நீ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா. ஏன் நீ தான் நான் தான் பண்ணணுமா? ஓகே, சரி. ஒரு ஆள் புதுமையாக இருக்கிறவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா மம்மி பண்ண மாட்டேங்கிறேன். பாட்டி தூங்கி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. உடம்பு சரியில்லையே பாட்டி. தாத்தாட்ட வந்து இவெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். தாத்தாட்ட வந்து நிறையா ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தாத்தா பற்றி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் நான். தாத்தா வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான கேரக்டர் டைப்பு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணமாகவே பேசக்கூடிய தாத்தா. ஏங்க தாத்தா, தாத்தா வந்து எங்கேயோ பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தாத்தா வந்து ஒரு ஃபேமஸான படத்தில் நடிச்சிருக்காரு. அமைதி படத்தில் வந்து நீங்கள் வந்து தாத்தா. ஆ, ஆமாம். அமைதி படத்தில் எப்படிங்க தாத்தா அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிது? சத்யராஜை பார்த்துட்டு கூப்பிட்டு சரிங்க தாத்தா டபுள் ஆகிட்டு இவரை போடுன்னு சொல்லி சொன்னார். ம், அதனால தான் நம்ம அதில் பண்ணணும். நல்ல மனுஷன், கூப்பிட்டு நிறுத்தி அளவு பார்த்து ம் போட்டார். சரி சரி, நல்லா இது பண்ணார், நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஆஹா, சரிங்க தாத்தா. தாத்தா வந்து என்ன கேரக்டரில் வந்து ரோல் பண்ணார் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சத்யராஜ் வந்து சத்யராஜோட ஒய்ஃபை போடத்தில் சொல்லி அனுப்புகிறது தாத்தா தான். கரெக்டாக தாத்தா? ஆமாம். சின்ன பையன்லாம் அந்த படம் போட்டாங்கன்னா தாத்தா வருவார், தாத்தா வருவார் ஒரே குசி போட்டிருப்போம். குமாரசாமி, என்ன அங்கே நின்றுருக்கீங்க? உங்கள் கையால் எத்தனையோ நாலு நாள் சோறு வாங்கி தின்னுருக்கேன், ஆனால் அண்ணன் தாங்க எனக்கு தெய்வம். சரி, அதுக்கு என்னப்போ? அண்ணன் உங்களை கொலை பண்ண சொல்லியிருக்காருங்க. அந்த இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தாத்தா கிடச்ச வந்து சித்தி நாடகத்தில் நடிக்கிறதுக்கு. சித்தி நாடகத்தில் நடிக்கிறதுக்கு மணிக்கோயிலில் வந்து சாங்கில் ஆடிக்கிட்டு வருவேன். ம், சித்தி நாடகத்தில் வந்து யாரோட ராதியோட ஹஸ்பண்டாக நடிக்கிறது தாத்தாவுக்கு சான்ஸ் கிடைச்சிது. நான் சின்ன பையன்லேயே பார்த்துக்கிறேன். இங்கே வந்தாங்க எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும், எங்கள் அப்பா சம்பாதிக்கிறது தானே, அம்மா சம்பாதிக்கிறது தானே, பூரா முன்ன எத்தச்சோடு லேடியாகி விடுறதில்லை. ஆ, தாத்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார். இங்கே இவங்க வீட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் ஆட்டி வச்சுருப்பாங்க மரத்துலேருந்து எடுத்து. வீட்டவே வேணுமா? எடுத்து. ஆமாம். ஆ, இயற்கை வைத்தியம் வருஷமா ஒரு ஆளுக்கு ராமசாமின்னு சொல்லி திருப்பூர்காரருக்கு நாலு வருஷமா மூணு சொட்டு தான் ஊரையும் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு மூணு சொட்டு தான் போதும். ஒன்னே கால் லிட்டர் போதும். கிட்னி மாற்ற வேண்டியது வந்து மாத்திரை நல்லா போச்சு. அது மாதிரி சூப்பரான கல், கிட்னி கல் எத்தனை கல்லாக இருந்தாலும் ஒரே நாளையில் கறந்துடும், வெளியே வந்துடும். எத்தனை கல்லாக இருந்தாலும் சரி. அன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கூட வந்தவருக்கு என்னங்க பண்ணி அனுப்பிச்சிங்க? ஒரு ஒரு நூறு மில்லி மருந்தில் குணமாக போயிடுச்சு. நூறு மில்லி மருந்தில் ஹார்ட் பேஷன் சரியாக போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொன்னாங்க தாத்தா? நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்ட்டேன். சரியாக போச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன்.
எனக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு 5,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லைடான சொல்கிறேன், கேட்க மாட்டேன். டெஸ்ட் பண்ணி 5,000 ரூபா தீராத நோயின்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் தீரப்பட்டு 3,000 பாருங்க. பாட்டிக்கு வந்து ஆடு வந்து இழுத்து விட்டு கையில் புண்ணாயிடுச்சு. ஓய் குய் குளிக்கு என்னங்க தான் இங்கே வேறு இந்த நேரம் இந்த நேரம் லைட்டாக வந்து பாட்டிக்கு புண்ணாயிருச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் பாட்டி விடாமல் அம்மா வந்து அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூடன்னு ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களை போய் நிம்மதி இருக்கக்கூடாமல் எங்கள் அம்மா விட மாட்டேறாங்க. இது காரணம் சித்ரா வந்து நீங்கள் கழிவு கழிவு ஊற்று கமெண்ட் செக்ஷனில் ஆடியன்ஸை பேசிட்டு இருக்கிறேன். நான் பாட்டிக்கு ஒன்றும் புரியல, யார்டா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பாட்டி. நான் நீங்கள் வாங்க, நிறைய நான் எடுத்து கொடுக்குறேன். ஒன்று எடுக்கல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேமரா விட்டு வந்துட்டேன், அதனால ஃபோனில் எடுத்துக்கேன். பாட்டிக்கு என்னதான் இன்னும் எடுத்து ஆ எடுத்துக்காங்க பாட்டி. ஆ இந்த சல்லை எடுத்து போடலாம் வாங்க. பெரிய சல்லை எடுக்கிறதாங்க பாட்டி. ஆ இதுதான் பாட்டியோட தோட்டம், ஏற்கனவே ஒரு டைம் லைட்டாக காமிச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு. லோ வந்து எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டா, பிகாஸ் மத்தியானம் விருந்துங்கிறான். விருந்துன்னு இல்லை, நேரமே எப்படி சாப்பிடணும், அதுவும் இல்லாமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு திருப்பி லெமன் ஜூஸ் வேறு குடிச்சிட்டேன். ம், பயிர் நம்பிடுச்சு. ஆ பாட்டி வேண்டாங்க பாட்டி, வாங்க பாட்டி போதும். ஓ இந்த மிஷின்லேயே செக் பண்ணி அப்படியே இதில் செக் பண்ணிட்டு அப்படியே பணம் எடுத்துக்கலாம். ஆ மிஷினில் வருமா தனியாக நீங்கள் வச்சு கொடுத்துருவீங்களா? என்ன பண்ணுறோமோ அப்படியே ஒரு சின்ன ஏடிஎம் மிஷின் மாதிரி இது. இந்த ஐயானால் வந்து முடியல, ஒரு பணம் எடுத்து கொடுக்குறது வந்துட்டு போட்டு அவர்கிட்ட நிறையா வந்து சார்ஜ் போட்டார் போலக்குது. 1,500 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுங்கிறாரு. 1,500 ரூபாய்க்கு டீசல் அடித்து எங்கேருந்து கூப்பிட்டு வந்தான்னு தெரியல. இந்த மாதிரி பழம் கொள்ளை இங்கே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே ஏடிஎம் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியறதில்ல. ஸோ இப்போ யூஸ் பண்ணாதப்ப ஒன்றா வெளியே இருந்து கொடுத்து வாங்கணும், அவருக்கு தெரியல போலக்குது. தெரியாமல் கூப்பிட்டு வந்ததுக்கு கேட்டிருப்பாங்க போலது, கூப்பிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க ஒரு சிலர். ஸோ வெளியே இந்த மாதிரி சேவை வச்சுருக்காங்க, அது பரவாயில்ல. ஏடிஎம் யூஸ் பண்ணாதவங்க வெறும் பாஸ்புக் எடுத்துகிட்டு வந்தோம்னா டைரெக்டாக அதில் காமிச்சு அப்படியே வந்து பணம் வாங்கிக்க முடியுது. ஒரு நாளைக்கு இந்த மிஷின் 20,000 ரூபாய்க்கு வாங்கலாமாம்மா, 10-10 ரூபாய் எடுத்துக்கிறேன் அந்த ஏடிஎம் லிமிட்டில் இருக்கிற மாதிரியே. நிறைய இங்கே வந்தால் கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் பேங்கிங்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம சிட்டி சைடில் ஃபங்க்ஷன் ஆகிறத விட நிறைய வித்தியாசங்கள் நல்லா பார்க்க முடியுது இங்கே. எதுவுமே நிறைய பேர் எதுவும் யாருமே எழுத மாட்டாங்க, எழுதி கொடுக்குற ஆளுங்க பொறுமையாக எழுதி கொடுக்குறாங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க கிராம சைட்லாம். இந்த மாதிரி ஊர் பகுதியில் வரவங்களை ஏமாதி எப்படி சம்பாரிச்சு போகிறாங்க பாருங்க தாத்தா. தாத்தா பாருங்க, என்ன வாங்குறதுக்கு 5 லிட்டருக்குன்னு வாங்க போகிறாரு. மகள் மேலே இருக்கிற பாசங்கள் வந்து என்னைக்கும் குறையாது. யாராவது சப்ஸ்கிரைபர் வீடியோ எடுத்துருக்கு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், லைவாக அவங்களையும் காமிச்சு விட்ருவோம். அப்படியே ஆடியன்ஸ் காய் சொல்லிடுங்க. அம்மி வந்து வந்த இறங்கின உடனே கேன் வாங்கியாச்சா அப்படிங்கிறாங்க. கேன்லாம் கிடைக்கலீங்க மம்மியில, ஏன் மாத்திர கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ண போலது. 10 ரூபா கொடுத்துட்றான் பாட்டிக்கு. இல்லை ஆ ஆமாம் ஆ ஆமாம்மா, அப்போ எடுத்துகிட்டே போகாமல் இருக்க வேண்டியதுதான். அப்போ பூரா ஏற்கனவே பாருங்க, இங்கிருந்து வாங்கிட்டு போனால் அட்லீஸ்ட் வந்து சேரு தப்பாவாது. இது சரியா தவறா நான் பாட்டியோட ஒப்பீனியன் கேட்க போகிறேன். Vibe that you're distant. There's something about you that's different. I see. வசந்த் வந்து ஒரு இமிடியேட் ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன திருண்டா இருக்குது அப்படிங்கிறேன். மொத்தமாக இது வெறும் ஹாலு பெட்ரூம், இது வந்து ஓப்பன் கிச்சன், அந்த காரணம்லாம் வந்து கிச்சன் வரும். ஆமாம், இந்த நான் நிற்கிற இடம் வீடாக இருக்கு. இந்த நான் நிற்க நம்ம ஊர் கொஞ்சம் புதுசு இது, அதனால் உனக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ பாத்ரூம் இப்போ வெளியே அந்த சந்திர அதில் வருது, உள்ளேருந்தே போகிற மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் போது கட்டும் போது. ஆமாம் பாருங்க, அப்பா வந்து
முடிஞ்ச வரைக்கும் மிஷின் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணு சொன்னல. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் பக்கெட் சின்ன பக்கெட் எடுத்து வர மாட்டாங்க, பட் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு பெரிய பக்கெட் வச்சு பாத்ரூமுக்கு வந்து அதில் வச்சே ஃபில் பண்ணுறாரு. தோண்டி ஒரு சைடில் இந்த பக்கம் சின்ன லைன் வரும், அதை மட்டும் மேனுவலாக தோண்டிக்கலான்னு பிளானு. நிறைய இதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டுக்கே முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தாரப்பா. இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது பேட் பேரிங், லோடு பேரிங்கோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் ஜேசி வச்சு காமிக்கிறது. இது வந்து பயங்கர ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, மேனுவலாக பண்ணுறதை விட இது வந்து நல்லா டைட்டாக காம்பாக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நீ மூணு மாதிரி வேணால் கட்டலாங்கிறாரப்பா. இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் புதுமையில் வந்துடும் அப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். தொழில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கையில் எடுத்து பண்ணுறங்காட்டி பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி ஊற்றி இறக்குவாங்க. அதுக்கப்புறம் மெது மெதுவாக இறக்கணும், ஆனால் தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக ஒரு தடவை அமுக்குவோம். அது ஒரு மேனுவலாக பண்ணுறதுக்கு போதும் கொஞ்சம் வேலையை மிஷினை வச்சே ஃபஸ்ட்டு வந்து அப்பா கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறார். நல்லா இன்னும் இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஜேசி வச்சே பண்ணிவிட்டு அதை கையை வச்சு ரிவர்ஸில் வச்சு தட்டி தட்டி விட்ருக்குது. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தட்டி விட்ருக்குது ஏற்கனவே. நல்லா அந்த இறங்கு எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல அதை ஒரு அமுக்கு அமுச்சுன்னா இந்த இடத்துல நல்லா ஃபீல் ஆகுது அந்த அமுகிற இது. இவன் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து கொஞ்சம் இந்த இதை வச்சு அடித்தா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிறது சரி வராதுங்கிற மாதிரி சொன்னார். அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. தண்ணி விட்டு இறக்குறதா பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன். பயங்கர வெயில் இருக்குங்க. ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு தொப்பி வாங்கி கொடுத்தேன், அது அவ்வளோ வெளிச்சத்தை கவர் பண்ணுமானு தெரில. அதனால் கவுபாய் ஸ்டைலில் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே போட்டால் ஓரளவுக்கு வந்து நல்லா வெயில் வந்து மறைக்கும். அப்பாவுக்கு பிடிக்குமான்னு தெரில, வாங்கிட்டேன். இல்லைனா வேணும் நான் வரப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். சும்மா 100 ரூபா தான் வந்து எந்த சைடு டைரக்ஷனு என் போட்டுக்கலாம். இது வேணால் கழட்டிக்கல ஒரு நாட்டு மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. கொடுத்து பாப்பா என்ன சொல்கிறாரு. சரி, கவுபாய் கேப். கவுபாய் கேப் ரைட்டு. ம், மழை மழை கடை வேஞ்சின்னு வச்சுக்கோங்க. கொடையெல்லாம் வேண்டியதில்லை, கொடை வேண்டியதில்லை. வாலி போனால் இப்படி தான் ஒன்று வாங்கிட்டு நான். அதுக்கு இதுலேயே பண்ணியிருந்தானு கீத்துலேயே மூங்கில் இலையில் மழை ஃபுல் மழை வேஞ்சாலும் ஒரு சொட்டு தலையில் மண்ட நிலையில் தண்ணி பூரா வடிச்சு கீழே போயிடுச்சு. ஆனால் அது வெயிலுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இதை வேணால் கழட்டி விட்ரலாம். நீங்கள் சும்மா இது தான் பின்னி தான் அந்த நேரம் கழட்டி விட்றேன். சும்மா இந்த நேரம் நாட்டு மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. இது எடுத்துமே வெளியே வந்துடும். இல்லை வேண்டாம், இருக்கட்டும். பைக்கில் தான் போகும்போது பைக்கில் போகும்போது இது போடுறீங்க, இங்கே வரும்போது சைட்டில் போட்டுக்கிறது தான். காற்று உள்ளே போய் வருமா? ஆ, அதை ஓட்ட விட்ருக்கானுங்க. இந்த நேரம் 3 ஓட்டை விட்ருக்கானுங்க. அந்த தொப்பிக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இப்போ ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போவே வெயில் அடிக்காத ஒரு பாதி படாமல் இருக்குது பாருங்க. இதுக்கு வந்து மட்டும் அது சும்மா துணி தான். துணியாக எப்படி இருக்குது? ஆமாம், என்ன பண்ணது? 100 ரூபீஸ். பரவாயில்ல, கண்டிப்பாக அதிகமாக போய் சொல்கிறேன். பில்லே வச்சுருக்கேன் பாருங்க, அதுலேயே இருக்கும் பாருங்கள்.